பன்னிரு விழிகளிலே பணிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலும் போதும் வாழ்வில் எடரேது வாராது எப்போதும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய
இங்கே வரந்திருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு யாரை இருந்தாலும் ஆயிரம் பொன் தரும் இருந்தாலும் ஆயிரம் பொன் தரும் என்று சொல்வார்கள். நம்மை விட்டு பிரிந்த அருமை ஐயா குழந்தைவேல் ஐயா அவர்கள் இயற்கையிலே காரணத்தினாலே அவருக்காக இந்த நாடகத்தை சிறப்பாக இந்த மேடையிலே அவர் ஆத்மா சாந்தி அடைவதற்காக நாடகத்தை அழகர் சாமி அவர்களும் இளையராஜா குடும்பத்தின் சார்பிலும் இந்நாடகத்தை சிறப்பாக வைத்திருக்கிறார்கள். இந்த குழந்தைவேல் ஐயா இறந்த நினைவாக இந்நாடகத்தின் சிறப்பாக அவர் குடும்பத்தார்கள் இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்யப்பட்ட அன்பு உள்ளங்களுக்கு உணவாக நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த செஞ்சார் கலையரங்கில் நீங்கள் அவர் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அரிச்சந்திர மயானகடன் அவர்கள் மேடையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாடகத்தை உங்கள் அன்பை மாறி மாறாமல் இருக்கக்கூடிய அருமை அண்ணா ராஜகுமாரன் கலைப்பூர் சார்பிலே இந்நாடகத்தை சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்றுமே உங்கள் ஆதரவு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்கள் கலைக்கு செல்கிறோம். நன்றி, நன்றிகளை வணக்கம், வந்தனம், நமஸ்கார், நமஸ்தே, குட் நைட், பொசுபத்தி. எல்லாம் ஒரு குரூப்பாத்தே வந்துருப்பீங்களா? பத்த வந்து உட்காந்துருக்காக அப்படியே கலகலாம உட்காந்து நாடகத்தை கடைசி வரைக்கும் பாக்கணும். யாரும் எந்திரிச்சு போக கூடாது, ஏன்னா நாடக அரிச்சந்திர மயான நாடகம் வச்சிருக்காங்க. முழுமையா நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு எங்க கதைக்கு செல்கிறோம். நன்றி, வணக்கம். எந்த ஒரு மந்தையிலே வாழ்ந்து வந்த தெய்வம் ஐயா, எந்த ஒரு மந்தையிலே வாங்க வந்த தெய்வம் ஐயா, எந்த ஒரு மந்தையிலே வாங்க வந்த தெய்வம் ஐயா, குழந்தை வேலையா சாமி, குழந்தை வேலையா நாடகத்தில் பூசாரி மாரியப்பன் ஐயா அவர்கள் எனக்காக அன்புபடுத்திருக்கார்கள். அன்புபடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி, வணக்கம். முறுக்குமாலை எல்லாம் சேர்த்து போட்டிருக்கானுங்க பையனுங்க சாமிக எனக்கு பெரிய போட்டனமா கஷ்டப்பட்டு நல்லா இருக்குமா சாமிய, பத்து ரூபா காசை வச்சு பொட்டனா பிரிக்க சொல்லி இருக்கிறாரு. பொட்டனத்தை பிரிக்க சொல்லி இருக்காப்பா மனுஷனா?
விளக்க சொல்லியே உங்களுக்கு உள்ள வெச்சிருந்தா என்னால பார்க்கணும் பாருங்க கிளப்பிவீங்க சாமி எத்தனை பேப்பர் நோட் பேப்பர் கூட இதெல்லாம் இருக்க மாட்டேன் பள்ளிக்கூடம் லீவ் இல்ல எல்லாத்தையும் கிழிச்சு போட்டல போட்டியா 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 அது போல அலையும் போட்டா லாக்டவுன் போட்டியா என்ன பண்றது என் சாமிய நிறைய ஜீவன் வெளி வரும் அவன் சாதாரணமா வச்சு கட்டலனே ஒரு பெண் தவளை ஒரு ஆண் தவளை உள்ள வச்சு இனப்பெருக்கம் செய்யறது கட்டிருப்பான் வேற ஒண்ணும் கிடையாது நன்றி 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 வணக்கம் பிரிச்சதுக்கு நன்றிப்பா கொண்டாந்து கொடுத்ததுக்கு நன்றி உட்காருங்க சாமி அங்க வாரி ஆத்தவர் உட்கார காலத்துல விசிறிட்டு உட்கார்ந்து இருக்கிற சைஸ் மேலையும் எரிச்சலா இருக்குது கீழையும் எரிச்சலா இருக்குது என்ன பண்றது தயவு செஞ்சு யாரும் குப்பரிக்கு அடிச்சு படுக்காதீங்க பூமாதேவி கோச்சுக்கு நல்லா மட்டில மல்லாக படுக்காதீங்க வானத்துல இருக்கிற சாமி கோச்சுக்கு நல்லா நட்டமா உட்காந்து நாடகத்தை பாருங்க தயவு செஞ்சு ஒண்ணு கடிக்க போற ஒருத்தர் ரெண்டு பேர் போகாதீங்க எனக்கு நல்ல நாடகம் வீதி வரை எச்சரி பூத்து பூத்து காடு வரை செல்லு கடைசி வரைக்கும் யாரும் இருக்கிறாங்க செல்லு இல்லாதவங்க யாருமே கிடையாதுனே சின்ன பையன் முதல் போட்டு பெரியால் வந்து வச்சு கிருஷ்ணா கிணுக்கு 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 நம்ம கிட்டே கிடக்கிறாங்க இதுல செல்போன் இல்லாதால நான் ஒரு ஆள் தியா எனக்கு ரோசா வந்துருச்சு சில பேர் 2000 ரூபாய்க்கு செல்போன் வாங்குவாங்க சில பேர் 3000 ரூபாய்க்கு செல்போன் வாங்குவாங்க நான் எவ்வளவு தெரியுமா வாங்கினேன் 25000 ரூபாய்க்கு வாங்கினேன் நல்ல ரோஸ் கலர்ல வெறுசு வாங்கியாச்சு முதல் முதல் செல்போன் வாங்கியிருக்கமே நம்ம குளிச்சுட்டு தான் பேசணும் குளிச்சுட்டு தான் பேசணும் அப்படின்ட்டு போய் குளிக்கிற இடத்துல போனவுடனே 25000 ரூபாய்க்கு அன்னையோட செல்போன் மறந்து செல்போன் நினைக்கிறதே கிடையாது அது மாத்திரம் இல்ல என்ன பேர் தாத்தாலாம் சோறாக்குவாங்க அந்த காலத்துல அவங்க வீட்டுல இருந்து சாப்பிடலாம் விடிய காலத்துல வந்து நீராக எல்லா வீட்லயும் இருக்கு இப்ப யார் வீட்டுல புரிசதி கிடக்குதா கிடையாது ஏன்னா அரிசியும் கஞ்சி ஒன்னாயி போச்சு இப்ப எல்லா வீட்லயுமே குக்கர் சாப்பாடுதா இப்படி எங்க வீட்டுக்காரன் மச்சா மச்சா எனக்கு குக்கர் வாங்கி கொடுங்க நான் குக்கர்ல சமைக்கணும் அப்படின்னா குக்கரை வாங்கி கையில கொடுத்துட்டேன் மச்சா அந்த குக்கர்ல எப்படி சமைக்கிறதுன்னு கேட்டா நான் சொன்னே மூணு விஷயம் தான் குக்கரை இறக்கிறீ அதுக்குள்ள குக்கர் வெடிச்சு போயிடும் நான் சொல்ல ரெண்டு விஷயம் வந்துச்சுனே மூணு வருஷம் ஒரு மரம் வரவே இல்ல குக்கர் லிப்பேர் அட்ராக்ட் பசி வேற தாங்க முடியல எப்படா மூணு வர்றது எப்படா நம்ம சாப்பிடணும் உட்கார்ந்து இருந்தேன் எங்க வீட்டுக்கார மச்சா மூணாசு வந்த குக்கர் இறக்குங்க எனக்கு வகுத்த கலக்கிற மாதிரி இருக்கு நான் பக்கத்துல போயிட்டு போனா நான் மூணாசு வருமா வருமான உட்காந்துருக்கேன் இந்த நாளில என்ன தெரியல பின்னால போய் உட்காந்து அப்படின்னு ஆ விசிலு குக்கரை இறக்கி போட்டேன் இந்த விசிலுக்கு அந்த விசிலுக்கு சோறு எப்படி இருக்கும் போட்ட விஷயம் அப்படியே கிடக்குற வாய்ப்பு இந்த மாதிரி எல்லாம் காலங்களை மிருந்து கொண்டிருக்கிறது அமைதி காத்து எங்க நாடகத்தினை கண்டுகளுக்கு கேட்டுக்கொண்டு வந்திருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் வந்தன 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 தானுங்க
எல்லாத்திலயும் ஒற்றுமை இருக்கணும்பாங்க. ஆமாமா, இப்ப எல்லாரும் கல்யாணம் பண்றாங்கன்னு சொல்லி 400 கல்யாணம் பண்ணேன். 400 கல்யாணம் பண்ணா அது விளங்குமா? நீ வேற, நான் ஒரு கல்யாணம் பண்ணங்க. கல்யாணம் பண்ணாலும் பொண்டாட்டி பொண்டாட்டி அப்படிச்சனமான பொண்டாட்டி. சோறாக்குன்னா சோறாக்குவா, குழம்புனா குழம்பு வைப்பா, துணிமடிச்சு போடுனா துணிமடிச்சு போடுவா. ரொம்ப சந்தோஷமான பொண்டாட்டிங்க. எங்க குடும்பத்துல என்னைக்குமே பாருங்க, புருஷன் பொண்டாட்டி எந்த வீட்டுல சண்டை வந்தா ஊடு நல்லா இருக்காது. அப்புறம் பாருங்க, நானே பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தவங்க என்ன பண்ணிட்டேங்க வீட்டுக்காரமா, மச்சா மச்சா எனக்கு என்ன தாலி கட்டினீங்களோ அன்னைக்கு வீட்டுக்கு வந்தவன் நீங்க. எங்க அம்மா போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்தாலும் சொல்ல, மாமியார் சாப்பிட்டு போட்டு நினைக்கிறேன் பேசலாரு போட்டு போட்டு நினைக்கிறேன் அவளும் பேசல, நான்
நான் பேசல ஒரு பொம்பளைய பேசறப்ப ஆம நம்ம பேசுமா அவன் வயலாக்கிட்ட பேசாம விட்டுட்டேங்க என் மொண்டாட்டி மல்லாக்க படுக்க வச்சு இந்த குப்பிரிக்க படுக்க வச்சு கட்டைக்கு அடிக்க பத்த வைக்க போற நேரத்துல அங்க ஒருத்தர் நிறுத்துங்க அப்படின்னாரு ஆக நல்ல மனுஷன் வந்துட்டாரு காப்பாத்த போறாரா நினைச்சேன் அவர் வந்து என்ன சொல்றாரு ரெண்டு சின்னஞ்சிசுக்கு இறந்துருக்குங்க திடீர்னு எந்திரிச்சால் எந்திரிக்க உடம்பு பாடி கால் மாட்டு ரெண்டு பேரு கட்டைய வச்சு நினைக்குங்க தலைமாட்டுல ஒருத்தன் கட்டைய வச்சு நினைக்குங்க எந்திரிச்சு அடிச்சு படுக்க வச்சுட்டு போறாரு போயிட்டாரு அட பாவி அதுக்கு தான் அங்க இருந்து இங்க வந்து எனக்கு பங்குமாரி உரிமைக்காரர்களுக்கு வெள்ளச்சாமி புதல்வி ஜான்சி அவர்கள் இமேல் சந்திரபதியாக விளம்பரம் காத்துக் கொண்டிருக்கிறார் நடிப்பு பேரரசு அருமை அண்ணா நாகமுத்து அவர்கள் கல்லிலே கலை வண்ணம்
மகேஷ் குமார் அவர்கள் இன்றைய தேங்கோசிலையை வாசிப்பார். அன்புத்தம்பி ராஜவர்கள் தாளம் இசை காத்துக் கொண்டிருக்கிறார். செஞ்சா யாரு செஞ்சா போடுறாப்ல எங்களுக்கு சிறந்த முறையிலே சீன் அமைப்பு அருமை அண்ணார் தங்கராஜ் அவர்கள் மிக சிறந்த சீன் அமைப்பு. நாங்கள் எவ்வளவு சீதாக பேசினாலும் பெரிதாக எடுத்து காட்டி கல்யாணம் காது குத்து தேர் திருவிழா போன்ற விஷயங்களுக்கும் கரண்ட் இருப்பிடம் கரண்ட் இல்லாத இடங்களுக்கும் சிறந்த முறையில் அமைக்கும் நிறுவனம் தான் நமது குஜிலிமாரை சார்ந்த ஓம் சக்தி ஆடியோஸ் என்பதை மீண்டும் எடுத்து ஒளியமைத்துக் கொடுத்துக் கொண்டிருக்க அன்புள்ள நன்றி நன்றி வணக்கம் வணக்கம். மிக சிறந்த முறையிலே ஒளியமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஓம் சக்தி ஆடியோஸ் உரிமையாளருக்கு நன்றி வணக்கம். சாப்பாடு அருமையான ஏற்பாடு வந்த உடனே சாம்பாரு ரசம் பொறிகள் அருமையான சாப்பாடு வந்த உடனே இந்த பெத்த ஆத்த வந்த உடனே நல்லா சாப்பிடுங்க நாடகக்காரர்கள் என்ன வேணும் உங்களுக்கு சாம்பார் வேணுமா ரசம் வேணுமா பொறிகள் வேணுமா நல்ல சாப்பாடு ஏற்பாடு கொடுத்த அன்புள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இம்மேடையில் நாட்டிய தாரகை நாட்டிய பேரரசி ஆடுவது மகிழ் பாடுவது குயில் உங்கள் அன்பையும் மாதிரி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனைவியை சார்ந்த ராதிகா அவர்கள் இம்மேடையில் டான்ஸ் எடுக்காமே பொம்பளை 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 பொம்பளை
பாட்டு பாடினா உள்ள வர பாட்டா பாடுறாரு.